ஆயிரக்கணக்கான மருத்துவங்கள் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பேசப்போகிறோம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த முளைப்பாரி திருவிழாக்களை நாம் கைவிட்டு விட்டோம். இந்த மாதிரியான கிருமி நாசினிகள்லாம் பயன்படுத்துங்க, இதையெல்லாம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குவாரண்டைனில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நமது தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். இதை பேசுகிறப்பே நமக்கு புல்லரிக்கும். வேப்பிலையால் காப்பு கட்டியிருப்பார்கள். வேப்பிலை கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் வாசலில் சொருகி வச்சுருப்பாங்க வேப்பிலை. இந்த இடத்தில் மஞ்சள் கட்டியிருப்பார்கள். மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினி. தமிழர்களுக்கு ஆரோக்கியமான உடல் வலிமை இருந்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. வணக்கம் நேயர்களே, நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. இந்த வீடியோவை ஒரு திருவிழாவுக்கான காணொளி என்று கடந்து போக வேண்டாம். ஆயிரக்கணக்கான மருத்துவங்கள் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பேசப்போகிறோம். இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது ஊரில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கொண்டாடவே இல்லை. பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த புதிய தலைமுறையினர் இந்த திருவிழாவை கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே எங்களது ஊர் மக்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த வீடியோவை நான் இதில் வெளியிடுகிறேன். அனைவரும் இவற்றை பார்க்க வேண்டும். ஒரு திருவிழா எவ்வளவு மருத்துவம் சார்ந்த திருவிழாவாக நமது தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் முளைப்பாரி என்றால் என்ன, அவற்றில் என்னென்ன மருத்துவ முறைகளை எல்லாம் நமது முன்னோர்கள் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நமது ஒரு முளைப்பாரியை எவ்வாறு நடத்த வேண்டும், அதற்கான முழு காணொளியவும் இவற்றில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிக பண்டைய வரலாற்றை நாம் இன்னும் கடைபிடித்து வருகிறோம் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. முளைப்பாரி என்பது வேறொன்றுமில்லை. இப்போதெல்லாம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த முளைப்பாரி திருவிழாக்களை நாம் கைவிட்டு விட்டோம். அதற்கு பிறகு இந்த முளைப்பாரி திருவிழாக்களை நாம் தப்பாக புரிந்து கொண்டோம். அதனால்தான் இன்று நமது நாட்டில் விவசாயிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விதைகளுக்காக பிச்சை ஏந்தி கொண்டிருக்கிறோம். ஒரு கம்பெனியை, ஏதாவது ஒரு கம்பெனியை விதை கொடுங்கள் என்று விவசாயிகள். அதற்கெல்லாம் இந்த முளைப்பாரி திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாததுதான் காரணம். இந்த முளைப்பாரி திருவிழாவின் மூலமாக நமது முன்னோர்கள் விதைகளை கண்டுபிடித்தார்கள். வீரியமிக்க விதைகளை கண்டுபிடித்தார்கள். இந்த வீரியமிக்க விதைகளை கண்டுபிடித்து ஒவ்வொரு வீட்டிலும் அவற்றை வளர்ப்பார்கள். யார் வீட்டில் அவை செழுமையாக வளர்கிறதோ அந்த விதை வீரியமிக்கதாக இருக்கிறது என்று அவர்கள் வீட்டிலிருந்து விதைகளை பெற்றுக்கொண்டு தனக்கான உழவு முறைகளை ஆரம்பிப்பார்கள். இவை இந்த ஆடி ஆவணி மாதங்களில் தான் இந்த முளைப்பாரி திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் ஆடி ஆவணி ஆடியில் மழை பெய்த பிறகு உழுது புரட்டாசியில் விதைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு விதை கண்டுபிடிப்பு திருவிழா தான் இது. இப்படி விதைகளை, வீரியமிக்க விதைகளை நமது முன்னோர்கள் வருடம் வருடம் பாதுகாத்து வந்ததன் ஒரு பொருட்டு தான் இந்த முளைப்பாரி திருவிழா. இந்த முளைப்பாரியை வளர்த்து ஊர் முழுக்க சுற்றி பாருங்கள் எவ்வாறு வளர்ந்திருக்குது என்று சுற்றி ஒரு அம்மன் கோவிலில் வைப்பார்கள். அந்த கோவிலில் வைத்து அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூடி இவற்றில் யாருடைய வளர்ச்சி, அந்த முளைப்பாரி நன்றாக வளர்ந்திருக்கிறது, தனது வீட்டில் உள்ள பொருட்களை தான் விதைப்பார்கள். கேப்பை, கேழ்வரகு, நவதானியங்கள், நெல் என அவற்றில் எது வீரியமிக்கது என்பதை பார்த்து இதுதான் நல்ல விதை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த விதைகளை திரும்ப விதைப்பதற்காக எடுத்துக்கொள்வார்கள் நமது முன்னோர்கள். பிறகு அதை அம்மங்கோவிலிருந்து எடுத்து பின்பு நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள். ஏனென்றால் நீர்நிலையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பொருட்டு நாம் நீரை சேமித்து வைக்க வேண்டும், மிக முக்கியமானது என்று அந்த வறட்சி காலங்களிலும் நமது கண்மாய் ஏரி குளங்களில் நீர் இருக்க வேண்டும்
என்ற வழிமுறைக்காக நீரில் கொண்டு போய் கொட்டுங்கள், நீரில் கொண்டு போய் கரையுங்கள், ஓடும் நீரில் கரையுங்கள் என்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. ஆனால் இப்போது குழியை தோண்டி டிராக்டரில் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி அதில் கொண்டு போய் போட்டுட்ருக்கோம் நம்ம முளைப்பாரி திருவிழாவை. அதே மாதிரி முளைப்பாரியை ஒரே இடத்துல வளர்க்குறாங்க. இன்னும் கொடுமை என்னென்னா, இப்போலாம் முளைப்பாரியை வளர்ப்பதற்கு 10,000-15,000 கூலி கொடுத்து ஆளுங்களை வர வைத்து இந்த முளைப்பாரியை வளர்க்கிறார்கள். அதல்ல முளைப்பாரி திருவிழாவினுடைய முக்கியத்துவம். நமது வீட்டிலேயே வளர்க்க வேண்டும். நமது வீட்டில் உள்ள விதைகளை நாமே வளர்த்து எது வீரியமிக்க விதை என்பதை கண்டுபிடிப்பதுதான் முளைப்பாரி. இப்போது காலங்கள் மாறிவிட்டது. இவற்றில் என்ன மருத்துவம் இருக்கிறது என்பதையும் நான் சொல்கிறேன், மறக்கவில்லை, தொடர்ந்து பாருங்கள். ஆனால் இன்று அது ஒரு திருவிழாவாகவும் அது ஒரு கொண்டாட்டமாகவும் மாறிவிட்டது. முளைப்பாரியினுடைய முக்கியத்துவத்தை யாரும் புரியவில்லை. இப்போது இருக்கக்கூடிய கிராம மக்கள் கூட முளைப்பாரி எதற்காக கொண்டாடப்படுகிறது, அம்மனுக்காக கொண்டாடப்படுகிறது, இது ஒரு திருவிழா என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த விதையை காப்பாற்ற வேண்டும், அதற்காகத்தான் இந்த முளைப்பாரி. சிலப்பதிகாரத்தில் கூட சொல்லியிருக்கிறது, கோவலன் கண்ணகி இவர்களுடைய திருமணங்களில் கூட முளைப்பாரி கொண்டு வரப்பட்டது என்று பண்டைய கால சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறது. நமது காலங்களிலும் கூட வர வர திருமணங்களில் கூட இந்த முளைப்பாரியை முளைக்க வைத்து கொண்டு வருவார்கள், அவற்றை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் இப்போது திருமணங்களில் எல்லாம் அது காணாமல் போய்விட்டது. இது ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு விட்டது. திருவிழா அல்ல இது, நமது பாரம்பரியம். இவற்றில் என்ன மருத்துவம் இருக்கிறது என்றால், இந்த முளைப்பாரி காலங்களில் ஆடி ஆவணியில் வெயில் அதிகமாக இருக்கும், அதற்காக நிறைய தொற்றுக்கள்லாம் வரும். இப்போ கொரோனா வந்தது இல்லையா, குவாரண்டைன் அப்படின்னாலே நமக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் குவாரண்டைன் அப்படின்னா என்னென்னே தெரிஞ்சுது, அந்த வேர்டு குவாரண்டைன். அதுக்கான சட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போது வகுக்கப்பட்டதல்ல. இப்போ கொரோனாவுக்கு குவாரண்டைன் என்னென்னலாம் பண்ணணும்னு நம்மளுடைய இந்திய அரசும் தமிழக அரசும் சொல்லிச்சு இல்லையா, இப்படி தான் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், வெளியாளுங்க போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இந்தந்த மாதிரியான கிருமி நாசினிகள்லாம் பயன்படுத்துங்க. இதையெல்லாம் 2,000-3,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குவாரண்டைனில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நமது தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். இதை பேசுகிறப்பே நமக்கு புல்லரிக்கும். இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை 3,000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழன் போட்டிருந்தான். அதுதான் இந்த முளைப்பாரி திருவிழா. முளைப்பாரி திருவிழா அந்த 9 நாட்களில் வெளியூர் ஆட்களும் உள்ளூர் ஆட்களும் அந்த ஊருக்குள் வந்து தங்கக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. இங்கே உள் ஊரில் இருப்பவர்கள் வெளியூரில் போய் தங்கக்கூடாது, அந்த ஊரில் இருப்பவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும், எந்த வேலைக்கும் போகக்கூடாது அந்த 9 நாளும். இப்படி இருக்கும்போது அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் உள்ளிருந்து வெளியிலையும் தொற்றாது, வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளேயும் எந்த கிருமிகளும் வராது. ஒரு வைரஸ் கிருமிக்கு 9-10 நாள்களில் என்னுடைய வீரியம் குறைந்து விடும் என்பதை அப்போதே கண்டுபிடித்திருந்தான் தமிழன். இதற்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது, செருப்பு போடக்கூடாது ஊருக்குள், ஊருக்கு வெளியே வேண்டுமென்றால் போட்டுக்கொள்ளலாம் சுடும் என்பதற்காக. ஏனென்றால் அந்த செருப்பின் மூலமாக நமது கிருமிகளை ஊருக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்பதற்காக ஊருக்கு உள்ளே வரும்போது செருப்பை கலட்டி கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். ஊருக்குள் நடக்கும்போது ஊருக்குள் எங்குமே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்பதையும் கண்டுபிடித்திருந்தான். கிருமி நாசினியாக என்ன பயன்படுத்தியிருந்தான்னா, அந்த காலங்களில் வீடு முழுக்க அந்த 9 நாளும் வேப்பலை சொருவி வைத்திருக்க வேண்டும். ஊர் முழுக்க வேப்பலை தோரணங்கள், அதுக்கு பேர் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டினா வெளியில் போய் தங்கக்கூடாது, வெளியுள்ளவருக்கு உள்ளே வந்து தங்கக்கூடாது. ஊரை சுற்றி வேப்பிலையால் காப்பு கட்டியிருப்பார்கள். வேப்பிலை கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் வாசலில் சொருவி வச்சிருப்பாங்க வேப்பிலை. பிறகு அதைவிட முக்கியமானது, இந்த இடத்தில் மஞ்சள் கட்டியிருப்பார்கள். மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினி. இதை கண்டுபிடித்தவன் தமிழன். ஆனால் இதற்கான காப்பிரைட் இப்போது நம்மளிடம் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறது. கையில் காப்பு கட்டியிருப்பாங்க, காப்பு கட்டி இந்த கையில் கிடையாது, இந்த வலது கையில் கட்டியிருப்பாங்க. சாப்பிடும் போதும் அவற்றை பயன்படுத்தும் போதும் அந்த மஞ்சளை நாம் நுகர்கிறோம். இது இங்கே இருக்கிறது மிகப்பெரிய கிருமி நாசினி. இப்போ சானிடைசர் போட்டு கழுவுறீங்கல்ல, அந்த சானிடைசர் தான் மஞ்சள். மஞ்சள் தண்ணீரை காலையில் எழுந்தவுடன் ஊர் முழுக்க தெளிப்பார்கள் அந்த 10 நாளும். அந்த வேலைக்கு போகாததால் அவர்கள் தன் கும்மி அடிப்பது, ஒயிலாட்டம் போடுவது என ஆட்டம் பாட்டங்களில் சந்தோஷத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சந்தோஷம், அவற்றை அங்கு கொண்டு வந்து புகுத்தி இருந்தார்கள். அனைவரும் புத்தாடை அணிந்து அந்த 10 நாட்களும் ஒரே ஊர் முழுக்க ஒரே சந்தோஷமாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் காரணம் சந்தோஷம் இல்லை, ஒரே மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தால் தான் 120 வகையான நோய்கள் வருகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்தான் தமிழன். அதற்காகத்தான் இந்த 10 நாள் ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம் என திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டிருந்தது. இப்படியே தொடர்ந்து கொண்டே
இருந்ததுனால தான் நமது தமிழர்களுக்கு ஆரோக்கியமான உடல் வலிமை இருந்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. எனவேதான் இவற்றை ஒரு திருவிழாவாக நீங்கள் பார்க்காமல் ஒரு மருத்துவம் சார்ந்த நமது தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்த ஒன்றாக பார்த்து அனைத்து ஊர்களிலும் இந்த முளைப்பாரியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்வான வேண்டுகோள். Thank you.
அண்ணே ஓரமா அண்ணே வந்து கண்ட்ரோல் வந்து ஊர் மேலே இருக்காங்களா தள்ளி போறமா அது கிளார் அடிக்குது இந்த லைட் போட்டிருக்கிறதுனால இதான் கரெக்டாக இருக்கு லொக்கேஷன். அப்படியே நின்றுதான்
மறந்துட்டு தடுக்கிறான்.
வாழம்லாம் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு மேல ஒண்ணா அவங்க மேலக்கேன் அப்புறம் முன்னிட்டு கரெக்டா ஒரு ஒரே ஒரு ஒரு ரவுண்ட்ல
நன்றி. நாம் அடுத்த வீடியோவிலும் ஒரு ஆரோக்கியமான செய்திகளை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.